நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. நம்ம நச்சு பிராணிகள் கனவுல வந்தா அதுக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு பாக்கலாம். அதிக பேர் நம்ம பாக்குறது பாம்பு, பாம்பு கனவு. இப்ப பாம்பு வந்தா அது வந்து நம்ம குலதெய்வம் சாஸ்தா கனவுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நச்சு பிராணிகள்ல தேள் கனவுல வந்தா நல்லது அப்படின்னு சொல்றது. தேள் கொட்டுவது மிகச்சிறப்பு. இப்ப தேள் கொட்டி நம்ம வேதனைப்படுவது மாதிரி, கை கால் வலிக்கிற மாதிரி கனவு கண்டா நமக்கு வந்து துயரப்படக்கூடிய வேதனை தரக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த தேள் கொட்டி நாம் வேதனைப்படுவது முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்து சாரை பாம்பு கனவுல வர்றது எதிரிகளால் நமக்கு துன்பங்கள் நேரும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம இந்த சாரை பாம்பு கனவுல வந்தா நம்ம உஷாரா இருக்கணும், ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் பாவத்துல கொஞ்சம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சாரை பாம்பை ஒரு பெண் பார்த்தால் அந்த பெண் தன் காதலன் இல்லைன்னா நண்பனால் நயவஞ்சமாக ஏமாற்றப்படுவாள். இப்போ ஒரு பெண் பார்க்கும்போது காதல் பண்றவர் இந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஆகும். இந்த பொண் தன் வாழ்க்கையிலே ஏமாற்றம், வேதனை, துக்கம் இந்த உணர்ச்சிகளை அனுபவிக்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு செல்கிறாள். அப்புறம் வந்து குழவி கொற்ற மாதிரி கனவுகள், அது வந்து எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து, எதிர்பாராத விதமாக ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத விதமாக ஒரு ரத்தம் கொட்டுவது, எதிர்பாராத விதமாக ஒரு வீட்டை விட்டு நம்மளை வெளியேற்றுவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. அதனால அந்த சம்பவங்கள் வந்தால் நாம வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஆக வேண்டாம், அதை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கலாம். அப்புறம் பூரான் கடிக்கிற மாதிரி கனவு வந்தா, பூரான் கடிக்கிற மாதிரினா தோல் வியாதிகள் நமக்கு வரப்போகுன்னு அர்த்தம், ஸ்கின் ப்ராப்ளங்கள். இந்த சிலருக்கு வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா வரும், வெள்ளை தோல், தோல் மாதிரி வெள்ளையா வரும். சிலருக்கு வந்து கையில வந்து சிவப்பு தோலா வரும், சிலருக்கு படைப்படையா அலர்ஜியா வரும். அது ஒவ்வொரு கிரகத்தின் சூழ்நிலை. இப்ப வெள்ளையா வர்றது சுக்கிரன், சிவப்பா வர்றது செவ்வாய், கருப்பா வர்றது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பாம்பு, நல்ல பாம்பை கனவில் பார்ப்பது, நல்ல பாம்பு நம்மளை கொத்த வருவது நமக்கு கஷ்டங்கள் வரப்போகுன்னு அர்த்தம். இதே நல்ல பாம்பு நம்மளை கடித்து விட்டது அப்படின்னு சொன்னோம்னா கஷ்டங்கள் விலகுது. கொத்த வர்றது கஷ்டங்கள், கடித்து விட்டதுன்னா நம்ம கஷ்டங்கள் விலக போகுது, விலகிட்டே கொண்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். படம் எடுத்து ஆடுவது, பாம்பு நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுவது தொழில உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வந்து சேரும் அப்படிங்கிறத அந்த கனவு முதல்ல தெரிவிக்கிறது. நல்ல பாம்பு இறந்து கிடப்பது அப்படின்னா ஒரு துக்க செய்தி, நெருங்கிய உறவினரின் மரண செய்தி, இல்ல நெருங்கிய நண்பரின் ஒரு வீட்டுல வந்து ஒரு துக்க செய்தியை நம்ம கேட்க நேரிடும். இதே நல்ல பாம்பை நம்ம அடித்துக் கொள்வதால் அதிர்ஷ்டங்கள் விலகி போகும். அது கனவுலையோ நேரிலேயோ நல்ல பாம்பை நீங்க அடிச்சு கொண்டீங்கன்னா அதை வந்து பால் ஊத்தி அடக்கம் பண்ற மாதிரி கனவு கண்டா சிறப்பு. இப்ப நேர்ல நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அது பால் ஊத்தி அதை வந்து குழி தோண்டி அதை முறையா அடக்கம் பண்ணுவது சிறப்பை தரும். நீர்நிலையிலே கூட்டம் கூட்டமாக பாம்புகளை பார்க்கறோம்னா திடீர் பணம் வரும், நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றது. இந்த பச்சை பாம்பு, பச்சை பாம்பு மரத்திலிருந்து இறங்கி ஓடுற மாதிரி பார்த்தோம்னா துன்பம் விலகும், இன்பம் மலரும், காரியங்கள் எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொல்றது. பச்சை பாம்பு மேலிருந்து கீழே இறங்குது அப்படின்னா வாழ்க்கையிலே மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரை பாம்பும் நாகப்பாம்பும் இணைந்து இருப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு, அது வந்து ஒரு அதிர்ஷ்ட கனவு. வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாதிக்க முடியாத ஒரு பெரும் செல்வம் நமக்கு வந்து சேரும். கோடீஸ்வர் நாகர உனக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, உனக்கு எவனோ ஒருத்தன் பத்திரம் எழுதி வைக்கிறான், அதுல உனக்கு கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டுது அப்படின்னு சொல்லக்கூடியது. மலைப்பாம்பு, மலைப்பாம்பு நம்ம பார்த்தோம்னா அது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு வருதுன்னு அர்த்தம். இதே மலைப்பாம்பு நம்ம உடலை சுட்டுது அப்படின்னு சொன்னா அந்த ஆபத்து விலகுதுன்னு அர்த்தம். கிணத்துக்குள்ள பாம்பு பாக்குறோம், அது வந்து அதிர்ஷ்டம். பாம்பு, தேள், அட்டை இதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைகிறது வந்து அதிர்ஷ்ட கனவு. அவற்றை நீங்க அடிக்கிறது போல கண்டா துன்பம் நீங்கி இன்பம் மலரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆமை, ஒரு வீட்டுக்கு ஆமை வர மாதிரி ஒரு கனவு கண்டோம்னா நல்ல காலம், நண்பர்கள் உதவியால் நீங்க புதிய தொழில் தொடங்க நேரும். இதே எலி வருது அப்படின்னு சொன்னோம்னா பிறரால் மோசம், நம்ம கடையில களவு போகும், தொழில்ல நஷ்டம் வரும், கஷ்ட நஷ்டம் விலகும்.
எலிய கொல்றது மாதிரி தான் நமக்கு சிறப்பு பிறரால் உதவி கிடைக்கும் எலிய கொல்லாம எலி உயிரோட வந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தா நமக்கு கஷ்டம் வரும்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வந்தா நல்ல ஜீவராசிகள் வீட்டுக்குள்ள வரும் கெட்ட நேரம் வந்தா கெட்ட ஜீவராசிகள் வீட்டுக்குள்ள வரும் எலி கடிக்கிற மாதிரி இருந்தா நோய் குணமாகும் நாள்பட்ட நோய் கேன்சர் இருக்கு தோல் நோய் இருக்கு 10 வருஷமா நோய் இருக்கு அது குணமாகும்னு அர்த்தம் பூச்சி புழுக்கள் கனவுல பார்த்தோம்னா தொற்று நோய்கள் நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்றது சிலந்தி சிலந்திய கனவுல பார்த்தா தொழில் மேன்மை சிலந்தி வலைய பார்த்தா பொருள் வரவு அப்படின்னு சொல்றது சிலந்தி வலைய அழிப்பது இப்போ நம்ம கனவுலயே நேர்லயே சிலந்தி வலையை எடுத்தோம்னா கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறது சிலந்தி வலைங்கிறது ஸ்பைடர் தேரையை நம்ம கனவுல பார்த்தா நெருங்கின நண்பர் இல்ல நமக்கு சொந்தக்காரங்க நம்ம ரொம்ப பழகக்கூடிய ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது இந்த தேரை நமக்கு மேல ஏறி ஊறுவது அப்படின்னு சொன்னோம்னா நோய்கள் நிறைய வரக்கூடியது அப்படின்னு சொல்றது பள்ளி சுவரில் ஊர்ந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கண்டா தொழில உயர்ச்சி உயர்வு தொழில முன்னேற்றம் இருக்குன்னு அர்த்தம் இரண்டு பள்ளி இணைந்து இருக்கும் இரண்டு பள்ளி இணைந்து இருக்கிறது பார்த்தா நினைத்த காரியம் நடக்கும் பள்ளி ரெண்டு சண்டை போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கண்டீங்கன்னா கணவன் மனைவி உறவிலே உங்களுக்கு விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது முயல கனவுல கண்டது வாழ்க்கையில மேன்மை முயல் கிடைக்கிறது அப்படின்னா நல்லது நடக்கும் முயல் இறந்து போறது முயல் நம்ம கையில மாட்டி தப்பிச்சு போறதுன்னா தீய பலன்கள் தொழில கஷ்ட நஷ்டம் வரும்னு இதே கிறிஸ்தவர்கள் வந்து முயலை வந்து துரதிஷ்டமான ஒரு பிராணியா நினைக்கிறாங்க அதனால அவர்கள் வந்து முயல் வீட்டுக்குள்ள வந்தா நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சில கிராமத்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா முயல் வீட்டுக்குள்ள வருவது சிறப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க சிலர் நல்லதுங்கிறாங்க பொதுவா முயலை வந்து நம்ம முயல்ல வந்து பார்த்த முயல் வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வருவது சிறப்பில்லை முயலை வளர்க்கறதும் அவ்வளவு சிறப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு எறும்பு சாறை சாறையாக ஊறுவது அப்படின்னு சொல்றது தொழில் விருத்தி பண வரவு கனவுல பெரிய பெரிய எறும்பு பார்க்கறோம்னா சிறப்பு எறும்பு சில சிதறி பல திக்குகளா போறது எறும்பு நேரம் போறக்கூடிய எறும்பு சிதறி பல திக்குகளா போற தொழில கஷ்ட நஷ்டம் துன்பங்கள் அப்படின்னு சொல்றது தேனீக்களை நீங்க கனவுல பார்த்தா தொழில கடுமையான நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது தேன் கூடு கட்டுதல் தேன் குடிக்கிற மாதிரி கனவு கண்டா நல்ல பலன்கள் இதே தேன் எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பொன்பொருள் சேரும் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உண்டு மரச்செடி கொடி கனவுல பார்க்கறது அப்படின்னா துளசி செடி கனவுல பார்த்தீங்கன்னா காரியத்திலே வெற்றி புத்திர பாக்கியம் உண்டு சந்தன மரத்தை கனவுல பார்த்தா வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டு உறவினர் உதவி உண்டு தொழில் லாபம் உண்டு இப்ப சினிமால கூட ஒரு சினிமால மலையாள படத்துல ஐயப்பனும் கோஷியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரம் பூத்திருக்குன்னு ஒரு அம்மா பாடியிருப்பாங்க அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அந்த அம்மாவும் தன் வாழ்க்கையில மலவாசி கிராமத்துல இருந்து அம்மாவும் டெவலப் ஆயிட்டாங்க சந்தன மரம் கனவுல உள்ள நினைவுல அந்த சந்தன மரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடினதே வாழ்க்கையில முன்னேற்றங்களை அடைகிறது பழச்செடி பூத்து குறுங்கிறது பழுத்து குலுங்கும் பழமரத்தை பார்க்கும்போது பொருள் சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பழமரத்தை நீங்க பழம் பறிக்கிற மாதிரி பார்த்தாலும் நல்ல பலன் பழத்தை பெறுவது வாழ்க்கையிலே முன்னேற்றம் பழத்தை சாப்பிடுவது வாழ்க்கையில மிகச்சிறந்த திருப்பு முறைகளை உருவாக்கும் ஆலமரத்தை நீங்க கனவுல பண்ணா வாழ்க்கையிலே சொந்தக்காரங்களால மகிழ்ச்சி முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்றது